எவ்ரிவன், வெல்கம் டு மருமால் கிச்சன். இன்னைக்கு வீடியோல காக்ரோச் வந்து நாம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வீட்ல வந்து கரப்பாம்பூச்சி இல்லாம எப்படி வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதுதான் சின்ன சின்ன டிப்ஸா இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். எனக்கும் வந்து ஆரம்பத்துல கிச்சன்ல நிறைய கரப்பாம்பூச்சி இருந்தது. நான் கொஞ்சம் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்ப சுத்தமா வீட்டுல கரப்பாம்பூச்சி இல்ல. சோ என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சோ எதெல்லாம் வந்துட்டு கரப்பாம்பூச்சிய ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், இதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும், கரப்பாம்பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அப்புறமா இதோட யூசேஜ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். டிப் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அட்டைப்பெட்டிங்க பாக்ஸஸ், அதாவது வந்து நம்ம ஏதாவது பொருள் வாங்கியிருப்போம், அந்த பொருளை எடுத்து வச்சிருப்போம், மிச்சம் அந்த பாக்ஸஸ் வந்து அப்படியே வச்சிருப்போம். மெயினா இந்த மாதிரி அட்டை பெட்டிங்களை வந்து நீங்க கிச்சன்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு வந்து கரப்பாம்பூச்சி வருது. இப்ப நான் பீஜன் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். சோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 3 இயர்ஸா வந்து இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கு. நான் செக் பண்ணி பார்த்தேன்னா மோஸ்ட்லி கரப்பாம்பூச்சி வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. இப்ப நான் இதை டிஸ்கார்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி உங்க கூட ஷேர் பண்றதுக்காக எடுத்திருக்கேன். மெயினா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து நீங்க கிச்சன்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள கண்டிப்பா கரப்பாம்பூச்சி இருக்கு, கரப்பாம்பூச்சியோட முட்டைலாம் வந்து இதுக்குள்ள இருக்கு. சோ இந்த மாதிரி திங்ஸ கண்டிப்பா கிச்சன்ல அவாய்ட் பண்ணிருங்க. இது ஒரு சின்ன பாக்ஸ் தான், மத்தபடி பெரிய அட்டைப்பெட்டிங்கள வந்துட்டு நீங்க ஏதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்றது, கிராசரிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இல்ல பழைய நியூஸ் பேப்பர்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, வேற ஏதாவது திங்ஸ் வந்து வெசல்ஸ் கூட அட்டைப்பெட்டியில வந்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கரப்பாம்பூச்சி வருது. சோ முடிஞ்ச வரைக்கும் அட்டைப்பெட்டிங்களை வந்து கிச்சன்ல வைக்காதீங்க. வீட்லயும் வந்து வார்ட்ரோப்ல, பீரோல, கபோர்ட்ஸ்ல வந்து அட்டைப்பெட்டி இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா காக்ரோச் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. டிப் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நாம வீட்டுல அவாய்ட் பண்ணணும். யூஸ்க்கு வந்து வச்சிருக்கேன் நானு, அது பரவாயில்ல. பட் மத்தபடி கிச்சன்ல வந்து ரேக்ஸ்ல நீங்க நியூஸ் பேப்பர்ஸ் போடுறீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா தெரிய மாட்டேங்குது. இப்ப ரேக்ல வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அது மேல நம்ம வெசல்ஸ் வச்சிடறோம், பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து அதுக்கு அடியில தான் போயிட்டு ஒளிஞ்சுக்குது, முட்டையும் வந்து அதுக்கு அடியில இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஷெல்ஃப்ல மேல மட்டும் கிளீன் பண்ணிட்டு விட்டுறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நியூஸ் பேப்பர் போடுறத அவாய்ட் பண்ணுங்க. நான் வந்து என் கிச்சன்ல நியூஸ் பேப்பரை வந்து சுத்தமா மாத்திட்டு இப்ப ஆன்டி ஸ்லிப் மேட் அமேசான்ல வாங்கி அதை தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். ஆன்டி ஸ்லிப் மேட் வந்து அமேசான்ல 5 மீட்டர்ஸ் 400 அந்த ரேஞ்ச்ல கிடைக்குது, 400 ரூபீஸ் சம்திங்ல. சோ ரெண்டு ரோல் வாங்கினீங்கன்னா மினிமம் 2 ரோல் கிச்சனுக்கு போதும். நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரோல் வாங்கி வீடு ஃபுல்லாவே வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அந்த ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் தான் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நல்லாவே காக்ரோச் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டை. இது வந்து என் கிச்சனோட ஓபன் ரேக். சோ ஓபன் ரேக் மேல இருக்கிற கபோர்டு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் மாத்திட்டு இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப் மேட் தான் வந்து வீடு ஃபுல்லாவே போட்டிருக்கேன், கபோர்டு, வார்ட்ரோப், கிச்சன் எல்லாத்துலயுமே. இது பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. சோ கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நல்லா தெரியுது. சோ அதனாலயே வந்து இந்த மாதிரி ஷீட்டுக்கு கீழே வந்து கரப்பாம்பூச்சி இருக்கிறது இல்ல, நியூஸ் பேப்பர் கீழே தான் ஒளிஞ்சுக்குது. சோ நீங்க நியூஸ் பேப்பர் மாத்திட்டு இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே காக்ரோச் கண்ட்ரோல் ஆகும். இதோட லிங்க், இந்த ஷீட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். 5 மீட்டர்ஸ் வந்து 400 ரூபீஸ் டீல் டைம்ல கிடைக்குது. மினிமம் 2 ரோல் வந்து நீங்க கிச்சனுக்கு தேவைப்படும். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வீடு ஃபுல்லாவே கூட நியூஸ் பேப்பரை மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆன்டி ஸ்லிப் மேட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மேட் வந்து மேல சைடு நல்லா ரஃபா இருக்கும், திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, கீழே சைடு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும். சோ நகுந்து வர்றது இல்ல, நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சு எடுக்கும் போது நகுந்து வர்றது இல்ல. கபோர்ட்ஸ்ல, வார்ட்ரோப்ல எல்லாம் இது போடும் போது ரொம்ப நீட்டா இருக்கு. ஆக்சுவலா வார்ட்ரோப் எல்லாம் டிப்
டிப் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து தேவையில்லாத பொருட்களை நம்ம எப்பவுமே டிஸ்போஸ் பண்ணிடணும். எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை வந்து நிறைச்சு வச்சுக்கிட்டா அதை வந்து அந்த இடத்த நம்ம அக்சஸ் பண்ண மாட்டோம். இப்ப அட்டை பெட்டிங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் ஒரு ரேக் ஃபுல்லா போட்டு வச்சிருக்கோம்னா அந்த இடத்த வந்து நம்ம அக்சஸ் பண்ண மாட்டோம். நம்ம அக்சஸ் பண்ணாத இடத்துலதான் வந்து காக்ரோச் நிறைய தங்குது. சோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படாத திங்ஸ் வந்து வீட்டுல இருந்து டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காக்ரோச் கண்ட்ரோல் ஆகுது. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வேண்டாத திங்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன். இது வந்து ரிப்பீட்டடா 6 months once அப்படி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி ஃபாலோ பண்றதுனாலதான் எனக்கு மறுபடியும் கற்பாம்பூச்சி வரல. இப்ப சப்போஸ் நான் வந்து திங்ஸ் நிறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா மோஸ்ட்லி என் கிச்சன்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் பொருள் வச்சிருப்பேன். நிறைய ஜாஸ்தியா வெசல்ஸ் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாத வெசல்ஸ் நம்ம கிச்சன்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம அக்சஸ் பண்ண மாட்டோம். அந்த யூஸ் பண்ணாத வெசல்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பா கற்பாம்பூச்சி இருக்கும். அந்த வெசல்ஸ்குள்ளயும் கற்பாம்பூச்சி போறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம அதை எடுக்கிறதே இல்ல. சோ அந்த மாதிரி திங்ஸ் உங்க கிச்சன்ல இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா அந்த மாதிரி பொருட்களை வந்து கட்டி எங்க மேல லேப்ட் அந்த மாதிரி ஏத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கிச்சன்ல வந்து கற்பாம்பூச்சியோட நடமாட்டம் கண்டிப்பா குறையுது. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்த்தோம். இப்போ டிப் நம்பர் 4, இருக்கிற கற்பாம்பூச்சியை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு. இந்த மாதிரி கடையில நமக்கு நிறைய கற்பாம்பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான திங்ஸ் நிறைய கிடைக்குது. எல்லாமே கெமிக்கல்ஸ் தான், பாய்சன் தான். பட் இதை நான் ஏன் காட்டுறேன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமான காக்ரோச் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லைன்றனால காட்டுறேன். இந்த 3 items ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காக்ரோச் வேனிஷர். இது வந்து உள்ள ஒரு கம் மாதிரி இருக்கும், நான் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை ஓபன் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா பண்ணிட்டு வீடு ஃபுல்லா கார்னர்ஸ் எல்லாத்துலயும் போட்டுடணும். மெயினா வந்து சிங்கோட அவுட்லெட்ல போடணும். கற்பாம்பூச்சி என்டர் ஆகிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கோட அவுட்லெட் இல்ல வாஷ்பேஷினோட அவுட்லெட், பாத்ரூம்னோட அவுட்லெட், இது வழியா தான் கற்பாம்பூச்சி வீட்டுக்குள்ள வருது. சோ மெயினா எங்க வந்து கற்பாம்பூச்சி என்டர் ஆகுது, உங்களுக்கு வந்து கற்பாம்பூச்சி எங்க ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியுதோ அங்க வந்து இந்த உருண்டையை போட்டு வச்சா இது பாய்சன் தான். இதை சாப்பிட்டுட்டு கற்பாம்பூச்சி இறந்துருது. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பேக்கை வாங்கிட்டு நீங்க வந்து இத சின்ன சின்ன பால்ஸா வீடு ஃபுல்லா போட்டுட்டீங்கன்னா இது வந்து காஞ்சிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 year வந்து கற்பாம்பூச்சி வீட்டுல இருக்கிறதே இல்ல, நல்ல எஃபெக்டிவா இருக்கு. சோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோல இதை காட்டுறேன். இது இல்லாம DIY நீங்களே எப்படி வந்துட்டு கற்பாம்பூச்சிக்கான ஒரு உருண்டை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை ஓபன் பண்ணிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம். இத வந்து கட் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாச்சட்ல மாவு மாதிரி கொடுத்துருக்காங்க, வெட்டா இருக்கு. சோ இத கட் பண்ணி ஓபன் கட் பண்ணீங்கனாவே கொஞ்ச நேரத்துல யூஸ் பண்ணிடணும். 1 time use தான், நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது. சோ ஓபன் பண்ணிட்டு சின்ன சின்ன பால்ஸா கையில வந்து உருட்டிக்கணும். நீங்க 1 time கிளவுஸ் யூஸ் அண்ட் த்ரோ கிளவுஸ் வச்சிருந்தீங்கன்னா கிளவுஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. நார்மல் கிச்சன் கிளவுஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேண்டாம், ஏன்னா பாய்சன். நம்ம கிளவுஸ வாஷ் பண்ணணும். சோ நான் இப்ப கையில தான் வந்து உருண்டை பண்ண போறேன். பண்ணிட்டு டெட்டால் ஹேண்ட் வாஷ் வச்சு நான் கையை நல்லா வாஷ் பண்ணிடுவேன். சோ உருண்டை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை கட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி சின்ன சின்ன பால்ஸா பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டேன். சைஸ் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு நிறைய வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டிக்கலாம். அந்த பேக்கோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 48 rupees இருக்கு. இது வந்து எல்லா கடையிலயும் கிடைக்குது. மளிகை கடையில இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குது, மெடிக்கல் ஷாப்ல கூட இது சாச்சட்டா அப்படியே தொங்க விட்டு இருக்காங்க. சோ எல்லா இடத்துலயுமே இது கிடைக்குது. உள்ள வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கு ஹவு டு யூஸ். சோ இதை கூட நீங்க பாத்துக்கலாம். சோ இது வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது கற்பாம்பூச்சியை. இது நீங்க வந்து வீடு ஃபுல்லா போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு 1 week பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கற்பாம்பூச்சி செத்து செத்து வருது. நீங்க வந்து வீட்டை வந்து கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய கற்பாம்பூச்சி செத்து கிடக்கும். இதை போட்டுட்டீங்கன்னா இது கொஞ்ச நேரத்துல வந்து கல்லு மாதிரி நல்லா சாலிடா காஞ்சிடும். சோ நீங்க அப்படியே விட்டுறலாம். இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. ஒரு 6 months வந்து வீட்டுல அப்படியே விட்டுறலாம். நான் முக்கியமா ஒன்னு சொல்றேன், குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இதை கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு, அவங்க கையில கிடைச்சா இது பாய்சன். குழந்தைங்க இருக்கிற வீட்டுல கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணிருங்க. மத்தபடி கற்பாம்பூச்சியோட எண்ணிக்கை வந்து வீட்டுல ஜாஸ்தியா இருக்குன்னா
இது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம், நல்லா காக்ரோச்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நான் மெயினா எப்படி சொல்வேன்னா, இப்ப வந்து நீங்க எங்க வெளியூர் போறீங்க, வீட்டுல இல்ல அப்படின்னா, கரப்பாம்பூச்சியோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதே நம்ம வீட்டுல இல்லாத டைம்ல தான். நம்மளோட நடமாட்டம் வீட்டுல இருந்துச்சுன்னா கரப்பாம்பூச்சி கண்ட்ரோல் ஆகுது. இதே நம்ம வந்து எங்க வெக்கேஷனுக்கு வெளியே போயிட்டோம், ஒரு 10 நாள் கழிச்சு வரோம்னா வீடு ஃபுல்லா கரப்பாம்பூச்சி இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா இந்த கம்மை வாங்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா பண்ணி வீடு ஃபுல்லா வந்து போட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க ரிட்டர்ன் வரும்போது மோஸ்ட்லி கரப்பாம்பூச்சி இருந்தா கூட செத்துதான் கிடக்குது. இதை நான் வந்து எங்க போடுவேன்னா, சிங்கோட அவுட்லெட் கிட்ட போடுவேன், வாஷ்மிஷின் அவுட்லெட்ல போடுவேன், பாத்ரூம்ல வந்து ட்ரையா இருக்கிற பிளேசஸ்ல தான் இதை போடணும். வெட்டா இருக்கிற பிளேஸ்ல போடாதீங்க, வெட்டா இருக்கிற பிளேஸ்ல போட்டுனீங்கன்னா இது உடனே கரைஞ்சிருது. சோ ட்ரையா இருக்கிற பிளேசஸ்ல தான் இதை கண்டிப்பா போடணும். உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. மெயினா கரப்பாம்பூச்சி வரதே சிங்க் வழியா தான் வருது, அந்த அவுட்லெட் வழியா தான் வந்து வீட்டுக்குள்ள வருது. சோ சிங்க்கு கீழே இருக்கிற அவுட்லெட்ல இந்த மாதிரி கபோர்டு இருந்தா அதுக்குள்ள வந்து போட்டு விட்டுருங்க. அந்த இடம் ட்ரையா இருக்கணும். சோ அங்க வந்து மேக்சிமம் ஒரு 2 பால்ஸ் வரைக்கும் போட்டீங்கன்னா கண்டிப்பா கரப்பாம்பூச்சி கண்ட்ரோல் ஆகும். சிங்கோட அவுட்லெட் இல்லாம வேற எங்கெல்லாம் இதை போடலாம்னா, ரெஃப்ரிஜரேட்டரோட பேக் சைட்ல, பீரோக்கு பின்னாடி, கட்டலுக்கு அடியில, அதாவது நாம வந்து அதிகமா அக்சஸ் பண்ணாத இடத்துலதான் வந்து கரப்பாம்பூச்சி அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல இந்த பால்ஸ் போட்டு வைங்க. அப்படி போடும் போது குழந்தைங்க கையில கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. சோ அதிகமா நாம அக்சஸ் பண்ணாத இடத்துல எல்லாம் இதை போடுங்க. முக்கியமா அந்த இடம் வந்து ட்ரையா இருக்கணும், வெட்டான பிளேசஸ்ல இதை போடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாய்சனஸான கெமிக்கல் யூஸ் பண்ண வேண்டாம் நினைச்சீங்கன்னா, இதை வந்து நாமளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இந்த சின்ன கப்ல வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, போரிக் பவுடர் எடுத்திருக்கேன். போரிக் பவுடர் வந்து மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். நான் வந்து ஒரு 10 கிராம் சாச்சட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுல வந்து போரிக் பவுடர் எடுத்திருக்கேன். போரிக் பவுடர்ன்றது நம்ம புண்ணுக்கெல்லாம் போடுற ஒரு ஆன்டிசெப்டிக் தான். ஸோ அதை வந்து இன்டர்னலா எடுக்கும்போது அது பாய்சன். ஸோ இந்த போரிக் பவுடர் கூட கொஞ்சமா மைதா மாவும் சுகரும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து அத பாலா பண்றதுக்கு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. சோ இப்ப நான் மைதா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன். ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிட்டு சுகர் வந்து காக்ரோச் அட்ராக்ட் பண்றதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்றோம். ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்றேன். இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம அதே மாதிரி திக்கான பால்ஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சோ இத வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு நீங்க வீடு ஃபுல்லா போட்டுட்டீங்கன்னாலும் காக்ரோச் கண்ட்ரோல் ஆகுது. ஆனா எஃபெக்ட் வந்து இதுக்கு கொஞ்சம் கம்மி தான். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எது யூஸ் பண்ணணும்னு. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி கெமிக்கலா பாய்சனஸா வேண்டாம் அப்படின்னா, நீங்களே இதை வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். போரிக் பவுடர், மைதா, சுகர் இதை மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸா பண்ணிட்டு சேம் அதே மாதிரிதான் வீடு ஃபுல்லா போட்டுறணும். சோ அந்த போரிக் பவுடர், மைதா, சுகர் வச்சு நான் சின்ன சின்ன உருண்டையா பண்ணிருக்கேன். இது ட்ரை ஆகணும், கொஞ்சம் வெட்டா இருக்கு. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதையும் வீடு ஃபுல்லா போட்டுக்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து இது யூஸ் பண்ணாதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இது ஓரளவுக்கு தான் எஃபெக்டிவா இருக்கு. ஆனா இதுவும் பாய்சன் தான். போரிக் ஆசிட் வந்து இன்டர்னலா எடுத்தா பாய்சன். அதனால குழந்தைங்க இருக்கிற வீட்டுல இதையும் அவாய்ட் பண்ணுங்க. இப்ப யூஸ் பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்க நடமாடாத இடத்துல நான் சொன்ன மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் பேக் சைட்ல, கட்டலுக்கு அடியில அந்த மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். டிப் நம்பர் 5, இப்ப வந்து உங்க வீட்டுல கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் காட்டியிருந்தேன் இந்த லக்ஷ்மண் ரேகா சாக் பீஸ் வந்து. இந்த மாதிரி மேட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து தரையில இந்த சாக் பீஸை போட்டுட்டு அது மேல மேட் போட்டுக்கோங்க. ஒரு அளவுக்கு வந்து காக்ரோச் வந்து கண்ட்ரோல் ஆகுது. ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து நான் கபோர்டில் யூஸ் பண்ண மாட்டேன். இதுவும் பாய்சன் தான். ஸோ கபோர்டில் வந்து நம்ம இதை போட்டுட்டு அதில் வெசல் வச்சா கொஞ்சம் டேஞ்சருன்றனால நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா, சிங்க்குக்கு கீழே இருக்கிற இடத்துலலாம் வந்து சாக் பீஸ் போட்டுடுவேன். போட்டுட்டு மேலே வந்து இந்த மேட்டை போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லாவே வந்து காக்ரோச் கண்ட்ரோல் ஆகுது.
டிப் நம்பர் 6 ஃபைனல் டிப். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிட் தான். இது வந்து கண்டிப்பா நம்ம வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப பாய்சன். நான் சொன்ன மாதிரி நீங்க எங்கேயாவது வெளியூர் போறீங்க, ஒரு 10 days இல்ல 1 week இல்ல அப்படின்னா இதை வந்து மெயினா சிங்கோட அவுட்லெட்ல, வாஷ்மிஷினோட அவுட்லெட், பாத்ரூமோட அவுட்லெட்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறமா நம்ம வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது வீடு லாக் பண்றதுக்கு முன்னாடி இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு போயிடலாம். சோ நம்ம திரும்பி வரும்போது கண்டிப்பா இதோட எஃபெக்ட் வந்து ஏர்ல இருக்காது. சோ நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நல்லா காக்ரோச் கண்ட்ரோல் ஆகுது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.